ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது லெக் டே. இன்றைக்கி வந்து லெக்கில் உள்ள எல்லா மசிலுக்கும் ஒர்க் அவுட் கொடுக்க போகிறோம். மெயினாக குவாட்ரிசெப்ஸுக்கும் இந்த தடவை காப் மசில்ஸுக்கு வந்து தனியாக ஒரு ஸ்பெஷல் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, வார்ம் அப் ஃபஸ்ட்டு முடிச்சுக்கலாம். எப்பவும் போல் நார்மலாக ஓகே, ஷோல்டர் ரொட்டேஷன். ஓகே, ஃபார்வர்டாகவும் அண்டு பேக்வர்டாகவும் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா ஃபுல் ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து காலை வந்து ஃபுல்லாக மேலே தூக்குறோம். ஸோ இது அப்டாமினல் மசில்க்கும் நல்லாயிருக்கும், லெக்குக்கும் ஒர்க் அவுட்டுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த கை வச்சிருக்க அளவு வரைக்கும் நீங்கள் காலை வந்து தூக்க ஆரம்பிக்கணும். எவ்வளோதுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு வலிக்கும் போது நீங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்க. ஸோ என்றைக்குமே ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது வலிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே அதோட கண்டினியூவாக நிப்பாட்டிடணும். நம்ம அதை தொடர்ச்சியாக அதிகமாக பண்ண இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, சரிங்களா? ஓகே, நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு எக்ஸசைஸுக்கும் ஒவ்வொரு டைம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், ஸோ மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு டைமும் அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நல்லா பண்ணிக்கோங்க. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. ஓகே, ரிலாக்ஸ், ப்ரீத்திங் எக்ஸசைஸ். நல்லா டீப்பாக இழுத்து மெதுவாக வாய் வழியாக விடுங்க. ஓகே, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. ஓகே, ரிலாக்ஸ், நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு ஸ்டிக் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக வச்சு சைடில் இங்கே ஃபோக்கஸ் பண்ணுவோம் இன்றைக்கி. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45. ஓகேங்க, ஸோ 45 வரைக்கும் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ போதுமானது தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து லெக் டே எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நல்லா டீப்பாக ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு வழியாக தூக்கியாச்சு. இதோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 24 கிலோ மொத்தமாக சேர்த்து, அதைத்தான் நம்ம இப்போ தூக்க போகிறோம். ஓகே, நல்லா ப்ரீத்திங் பண்ணியாச்சு. ஓகே, ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் வைக்கும்போது கரெக்டாக நெக்கு
குட்டி ரொம்ப இது இல்லாமல் கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வைக்கும்போது கொஞ்சம் வலி இருந்துச்சு, அந்த எலும்பில் போடும்போது செர்விக்கல் ஏரியா அந்த ஏரியா கொஞ்சம் கீழே சதைப்பகுதியில் வச்சுட்டு மெதுவாக உட்காந்து எந்திரிங்க. 1, 2, 3, 4 இந்த தடவை மாறுது. 5, 6, 7, 8, 9, 10 ஓகே. எடுக்கும்போது பார்த்து எடுங்க, நல்லா மூச்சு எழுத்து விட்டுக்குங்க. ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஒன் சைடாக கொஞ்சம் லைட்டாக அந்த வெயிட் வந்து வெளியேறி நினைக்கிறேன், அதை கொஞ்சம் டைட் பண்ணணும். ஓகே, நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அதை டைட் பண்ணிவிட்டு மறுபடியும் தூக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஓகே, ரெடி ரெடி. Okay. Okay, relax, relax. Okay, ஆரம்பிச்சிடலாங்க. செகண்ட் செட்டு ஸ்குவாட் தான் பண்ண போகிறோம். தூக்கி மேலே வைக்கும்போது பார்த்து வைங்க. ஓகே, ஆக்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஓகேங்க. மெதுவாக இறக்கிக்கலாம். இப்போ போக போக தான் நம்ம இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 13 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த வரைக்கும் பண்ணிக்கிருக்கோம். ஸ்டார்டிங்கில் பிகினரில் இவ்வளோ தான் பண்ணணும். போக 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 தான் 45 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். நம்மளோட 45 மினிட்ஸ் வரைக்கும் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குன்னா, நம்மளோட ஃபேட் வந்து அப்போ தாங்க கன்வெர்ட் ஆகி எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு வந்து குறையவே ஆரம்பிக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் பிகினர் பண்ணும்போது அதிகமாக பண்ணோம்னா இன்ஜுரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, வலியும் கூடலாம், அடுத்த நாள் நீங்கள் பண்ண மாட்டீங்க. அதனால் ஸ்டார்டிங்கில் இவ்வளோ தான் பண்ணணும். ஸோ என் வீடியோ பார்க்குற நீங்கள் ஸ்டார்டிங்கில் இவ்வளோ தூரம் மெதுவாகவே கொஞ்சம் கொஞ்சமாகவே பண்ணுங்கள். போக 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 தான் நம்ம நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும். இன்னும் வெயிட்டை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, 3வது செட்டு ஸோ கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஒரு வழியாக. ஓகே, பார்த்து தூக்கிக்கிங்க. ஏன் சொல்கிறேன்னா கொஞ்சம் தடுமாறுது, அதனால தான் உங்கள்கிட்டயே அதை இன்ஃபார்ம் பண்ணுறேன். Okay, ready, ready. Let's start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஓகேங்க. ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரீத்திங். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து காஃப் மசில்ஸ்க்கு சேர்த்து பண்ணிக்கலாம். ஏன்னா போன டைம் பண்ணும்போது ஸ்குவாட் மட்டும்தான் பண்ணோம், அதுக்கே கொஞ்சம் வலி இருக்கதான் செஞ்சு. ஆனால் இன்றைக்கி இந்த தடவை வந்து செகண்ட் வீக்னால் ஓரளவுக்கு காஃப் மசில்ஸே நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணால் தான் கொஞ்சம் கால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், இன்னும் ஆக்டிவிட்டி நம்ம நிறையா பண்ண முடியும். ஓகே, இதில் கால் கீழே காமிக்க முடியல, ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. வெயிட்டை இந்த பொசிஷனில் பிடிச்சிக்கிட்டு உங்களோட பின்னாங்காலை மட்டும் நல்லா ஃபுல்லாக தூக்கி ஹோல்டு பண்ணி மெதுவாக கீழே இருக்குங்க. ஸோ இவ்வளோ தான், ரொம்பலாம் கஷ்டம்லாம் இல்லை. நல்லா மறுபடியும் சொல்கிறேன், முன்னாடி டோவை மட்டும் ஸோ முன்னாங்கால் நல்லா ஊண்டி பேக் சைடு நல்லா தூக்கி கொஞ்சம் நேரம் நிப்பாட்டிட்டு இறக்கணும். இதில் ஷோல்டரையோ அதெல்லாம் தூக்கக்கூடாது, மறந்துடாதீங்க. ஷோல்டர் ஒரு கோட்டு வேறு,
காப் மசிலுக்கு பண்ணுறது வேறு. ஸோ ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான். இது வந்து ஷோல்டர் மசில் பண்ணுறோம்னா ஷோல்டரை மட்டும் தூக்குறது, காப் மசில்ஸ்க்கு ஷோல்டர் நல்லா கீழே இறக்கி நம்ம வெயிட் ஃபுல்லாக கிராவிட்டி பவரில் கீழே இழுக்கிற மாதிரி தான் பார்க்கணும். அது அகேன்ஸ்டாக தான் நம்ம வந்து காப் மசிலை பூஸ்ட் பண்ணணும். அப்போ தான் இன்னும் நல்லா ஸ்ட்ரென்த்தனிங் வர ஆரம்பிக்கும். ஓகே, ரிலாக்ஸாக ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். நல்லா டீப்பாக இழுத்து வாய் வழியாக மெதுவாக இருக்கீங்க. ஸோ நடந்துக்கு இருக்கும்போது நான் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், நீங்களும் அதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே, செகண்ட் செட்டு நம்ம ஆரம்பிச்சிடலாமா? ஓகே ஓகே, ரெடி 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 ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேங்க, ரிலாக்ஸாக வச்சுட்டு நல்லா மூச்சு பயிற்சி பண்ணிக்கலாம். ரெண்டு செட்டு முடிஞ்சிச்சு, இன்னும் ஒரு செட்டு தான் இருக்குது, ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, ரிலாக்ஸாக மூச்சு இழுத்து விடுங்க. ஓகே, கடைசி செட்டு ஃபைனலாக முடிக்க போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேங்க, ஒரு வழியாக இன்னைக்கு லெக் டைம் முடிச்சாச்சு, நாளைக்கு தான் தெரியுது லைட்டாக கொஞ்சம் ஒரு பெயின் வரும். ஓகே,